கோயரான் மேட்ரஸஸ் வழங்கும் சூரியன் எஃப்எம் டிஜிட்டலின் எங்க காமெடி வர மாதிரி வர மாதிரி. ஆ, இவர் போனதும் அடுத்த ஆள் அனுப்பிவிடுங்க. இதில் என்ன கேள்வி? எப்போ அனுப்புறதுன்னு கேட்குறீங்க? இவ்வளோதான் வேலைக்கு வச்சு. வணக்கம். ம், ஹாப்பியா? பார்த்தீங்களா பேப்பரில்? பார்த்தேன் சார். ஆ, எப்படி இருக்குது? 50,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருந்தீங்க, சந்தோஷம் தானே? எந்த டிகிரின்னு கேட்பீங்கன்னு பயந்து. ம், டிகிரி தேவையில்லை அப்படின்னீங்க. படிப்பு படிப்பு பெருசாக தேவையில்லை. இல்லை, படிச்சிருக்கேன் சார். தேவையில்லை, அதாவது படிப்பு ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை. நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு நல்ல ஒரு இது இருந்தால் போதும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 50,000. அதுதான் உங்களுக்கு வந்து உடனே இங்கே வந்து வேலைக்கு வரணும்னு சேர்ந்துருக்கு தோணுமே. ஆ, என்ன வாய்ஸே வர மாட்டேங்குது, அது ஒரு சந்தோ. ஆ, அப்படி வாங்க. என்ன வரும்போது நீங்கள் இல்லை சார், ரொம்ப லோவாக போனால் எப்படி? ஆ, சின்சியராக ஒர்க் பண்ணுவேன் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆ, சரி, ரைட். எல்லாம் பார்த்தீங்களா? படிச்சிங்கள எல்லாம்? இல்லை, படிச்சிங்கன்னா உங்கள் படிப்பை கேட்கல. பேப்பரில் விளம்பரத்தை மட்டும் கரெக்டாக படிச்சிங்களா? சம்பளம் 50,000 போதே உங்களுக்கு ரொம்ப கனவுலாம் கட்டி, மாதம் 50,000 சம்பளம் வாங்கினா எல்லாம் டிகிரி படித்தவங்களுக்கு அந்த சம்பளம் தரமான்றாங்க. நான் டெபாசிட் எதுனா கேட்டு ஏமாற்றுவாங்க அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க சார். அதெல்லாம் நான் வெளியே கேட்டேன், அதெல்லாம் டெபாசிட்லாம் எதுவும் இல்லை. ஆமாம், ஜாப் இருக்குண்ணா. ஆமாம் ஆமாம். எப்போ சார் நான் ஜாயின் பண்ணோம்? ஜாயின் பண்ண. உங்கள் பேர் என்ன? கோதண்டன். ஓகே. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது உங்களுக்கு? வேலை செஞ்ச அனுபவங்கள் இருக்கா? முன் அனுபவங்கள் என்ன செஞ்சு? ஆஃபீஸ் பாயாக ஒரு கம்பெனியில், டெலிவரி பாயாக ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சேன் சார். ஆஃபீஸ் பாய், டெலிவரி பாய், அட்டெண்டராக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன். அட்டெண்டர் பாய். எத்தனை வருஷத்துக்குமா தான் இந்த ஆஃபீஸ் பாய், டெலிவரி பாய், அட்டெண்டர் பாயாக இருக்க முடியும்? வயசாக ஆக என்ன வருது? அது இல்லை, நான் கேட்குறது அந்த அனுபவத்தை விட்டுருங்க. நம்ம கம்பெனிக்கு நீங்கள் இந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வேலை சம்பந்தமாக அனுபவம் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நம்ம கம்பெனி என்னென்னு தெரியுமில்ல? சைக்கிள் கம்பெனி, சைக்கிள் மேக்கிங் கம்பெனி. இந்த சைக்கிள் மேக்கிங் கம்பெனியில் நீ இங்கே ஏதாவது என்ன இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச அனுபவம் அது மாதிரி ஏதாவது இருக்கா? சைக்கிள் சொந்தமாக இருக்குது சார். ஆனால் சொந்தமாக இருக்குன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்கள், நான் என்ன சொல்கிறேன், இந்த சைக்கிளில் கிட்டத்தட்ட ஒரு 63 ஸ்பேர் பார்ட்ஸ். அதை எங்கே எப்போ எப்படி அதெல்லாம் கனெக்ட் பண்ணுன்ற ஒரு அனுபவம் இருந்தால் தான் டக்குன்னு செய்ய முடியும். 1 ஹவரில் நீங்கள் சைக்கிளை அசம்பிள் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் சைக்கிளை அடி ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெண்டுமே மேக்கிங் பண்ண முடியும். நீங்கள் போய் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எப்படி? எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமே, எதுக்காக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்போம் சார். நான் எது சொன்னாலும் உடனே கற்றுப்பேன் சார். இமீடியட்டாக இங்கே என்ன காலேஜ் வச்ச நடத்துகிறோம், இல்லை டியூஷன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு நாங்களே பார்த்தீங்களா? நாங்களே என்ன பண்ணுறது? இப்போ இங்கே இருக்கிறதுல மொத்தமே 4 சைக்கிள் கம்பெனி இருக்குன்னு வச்சிங்களேன். அங்கே இருக்கிறவன வேலைக்கு அர்ஜென்ட்டாக கூப்பிட்டு விட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஆளை கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு சம்பளம் கூட அதிகமாக கொடுத்து அங்கே வாங்குற விட 5,000 அதிகமாக கொடுக்குறேன். அதுவும் இல்லைன்னா நானே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுக்கு சேர்த்துக்கணும், என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்க வைப்பேன். அதான் சார், நான் கூட கற்றுப்பேன் சார். அதான், ஒரு மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருவேன் நான். எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கேன். அந்த 1 வருஷத்துக்கு சம்பளம் கிடையாது. அந்த 1 வருஷத்துக்கு டோட்டலாக சம்பளம் கிடையாது. சம்பளம் இல்லாமல் எப்படி சார்? 60,000 ரூபாய் சம்பளம் போட்டுருந்தீங்க. 50,000 வேணா நீங்கள் கண்ணாடி கட்டிட்டு படிச்சிங்களா? 50,000 சம்பளம், 1 வருஷம் நீ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எப்படிங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு விஷயத்தில் போய் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு எப்படி பணம் சம்பாதிக்க முடியுன்றீங்க? படிப்பு இல்லை, நான் தான் தேவையில்லைன்ட்டேன்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தானே அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்க முடியும். இப்போ 50,000 சும்மாவா? வேலைக்கு வரும்போதே இந்த வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் எப்படி சார்? எப்படியா ட்ரெயின் எப்படியா? இல்லை, என்ன கேட்குறீங்க? வேலைக்கு வரும்போதே இல்லை சார், எக்ஸ்பீரியன்ஸ் வேலைக்கு வரும்போதே கேட்டால் எப்படி சார்? நீங்கள் சொன்னீங்கன்னா கற்றுப்போம், கற்றுக்கிட்டு ஒன்று. ஆனால் 1 வருஷத்துக்கு சம்பளம் இல்லாமல்? சம்பளம் இது என்ன சாதாரண வேலை இல்லைங்க. நீங்கள் வந்து படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யறது, இது எக்ஸ்பீரியன்ஸாக வர வேலைக்கு தான் இதெல்லாம். புரியுதா உங்களுக்கு? அதுதான் சார், எல்லாருமே இந்த வேலையை கற்றுக்கணும். எப்படி சார் வரக்கூடிய? குழந்தையிலேருந்தே பிறக்கும் போதே வாய்தெல்லாம் கற்றுக்குறாங்க எல்லாரும். என்னங்க கேள்வி கேட்குறீங்கண்ணே? ஒரு வேலைக்கு வந்துக்கிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆள், அப்போ நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னா அப்போ சம்பளத்தையும் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுக்குறது? வேலை செய்கிறவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸோடு தான் வந்தாங்களா? இங்கே அப்படி தான், அது ஆரம்ப கட்டத்தில் அதே போல் தான் எக்ஸ்பீரியன்ஸை வர வச்சுன்னு அப்புறம் தான் பண்ணோம். அதே மாதிரியே பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனே நான் சம்பளம் அதிகமாக கூட கொடுக்குறேன், இன்னும் கூட அதிகமாக கொடுப்பேன். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதிகமாக கொடுப்பேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, 1 வருஷம் ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிற நேரத்தில் நீங்கள் தெய்வம், அதாவது தொழில் தான் தெய்வம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? செய்கிற தொழிலை தெய்வம்னுவாங்க. அந்த இதுவால் சொல்கிறதுனால எந்த ஒரு பொருளையும் உடைக்காமல் பார்த்துங்க. உடைச்சிங்கன்னா அதனோட விலையோட டபுள் மடங்கு நாங்கள் பிடிச்சிடுவோம். இப்போ அதுக்கு வேறு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து பணம் கட்டணுமா? இதில் யாரும் நான் பணம் கேட்குறது? இந்த 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சது இங்கே செய்வீங்கள்ல, சம்பளத்தில் நாங்களே பிடிச்சிப்போம்.
ஒரு வருஷம் கழிச்சு இது இது பணத்தை வர போட்டு. ஆமாம், பிறகு நீங்கள் உடைக்கிறது துடைக்கிறது இது பண்ணுறதுலாம் வேஸ்ட்டாக போகிறதா எப்படியா? அப்போ தான் நீங்கள் பயமாக செய்வீங்க, ஐயோ வாட்ஸ்அப் பிடிச்சிருவாங்கப்பா, அமௌண்ட்டோட ட்ரிபிள் மணங்க பிடிப்பாங்க, அந்த பயம் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண தான் என்னென்னு புரிஞ்சிக்கல. டூ வீலர் நான் படிக்கலாம்னு வச்சுங்க, அவனை கூப்பிட்டு வரேன், நீங்களே சொல்லுங்க, ஞாயிற்று கரெக்டாக சொல்லுங்க, நான் கேட்குறேன், அவனை இங்கே கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கிறேன். ஒரு டூ வீலர் கெட்டு போய் வந்திருக்கு, பத்து வருஷம் மெக்கானிக்கலில் படிக்காதவன் ஒருத்தன் வேலை செய்துக்கிறான், அவனை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ யார் டக்குன்னு அந்த வேலை என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி ரெண்டு பேருமே செய்வாங்க சார். எப்படி ரெண்டு பேரும் செய்வான்? படித்தவனுக்கு அந்தந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும், எப்படி கழட்டுறதுன்னு தெரியாது. ஆனால் அவனுக்கு என்ன பொருள் எங்கே இருக்கும், எப்படி தட்டினா எப்படி கழுன்னு தெரியும். அவன் டக்குன்னு ஹாஃப் அன் அவரில் முடிப்பான் இந்த வண்டியோட ஃபால்ட் என்னன்ட்டு. யார், பத்து வருஷமாக படிக்காதவன் மெக்கானிக்கலில் வேலை செய்வேன், இதுக்காக படித்தவன் இருக்கான் பாரு. அவன் யோசிச்சு உக்காந்து ஆக்சுவலி திஸ் அப்படின்னு யோசிச்சு அவன் ரெண்டு நாள் கழித்து மூணாவது நாள் தான் போனான். ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் இருந்தாதான் அந்த வேலையை சிறப்பா செய்ய முடியும், அவன் நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியும். இன்னும் ஒருவேளை ஆறு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இன்னும் அமௌண்ட் அதிகமா கூட கொடுக்கறதுக்கு ஐ ஆம் ரெடி டு எனி டைம். இன்னொரு கப்பலில் ஒன்று சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? சொன்னாங்க ஒரே நிமிஷம் இருங்களேன், ஒரு மனுஷன் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால் கொஞ்சம் கை காட்டுங்களேன். என்னது? இது சைனடு சார், பாய்சன் சொன்னாங்க. சைனடா? சாப்பிட்டா செத்துருவான்னு சொன்னான் சார், நான் நம்பலை. ஒரு நிமிஷம் இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க முடியாதுங்க. ஒரு சில விஷயத்தை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க, எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தான் பண்ண முடியும். நீங்கள் அது விஷத்துக்கெல்லாம் எப்படிங்க? விஷத்துக்கு இல்லை, எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் ஏங்க, படிச்சுட்டு அவன் வேலை வந்து கேட்குறான், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? படிக்காதவன் வந்து வேலை கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எங்கே எக்ஸ்பீரியன்ஸ்? யாரெல்லாம் கொடுத்தா தான் சார் நீங்கள் பாட்டு எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ்? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு யாருனா கொடுங்க முதல்ல, யாருனா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. நாங்கள் படிக்கிறதுக்கு நாலு வருஷம் எட்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் படிச்சுட்டு வேலைக்கு வரோம், எக்ஸ்பீரியன்ஸோடு வா, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வா. யாருமே வேலை தானே, எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் போகிறது? யோசனை பண்ணுங்கள், சும்மாவே எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் நாங்கள் எங்கே தான் போகிறது? அப்போ என்னென்னா தொழில் கல்வின்னு இருக்கணும், படிக்கும் போதே எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், அங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் சேர்த்து பண்ணுறீங்க, எங்கே தான் போக சொல்கிறீங்க? நான் படிக்காமல்ல, படித்தவன் தான். நீங்கள் இன்டர்வியூ இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான் இது எடுத்துகிட்டு வந்தேன். இது பாய்சன் கிடையாது, வெறும் பவுடர். கொஞ்ச நேரத்துலையா ஏன் சார் இப்படி இருக்கீங்க? வேலை கொடுங்க, உங்ககிட்ட வேலை இருக்கு, வேலை செய்ய ஆளுங்க தயாராக இருக்காங்க, படித்தவங்க படிக்காத வரைக்கும் இன்றைக்கி வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, இது வேலையை கொடுங்க முதல்ல. இருங்க, நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டுங்க, எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்துக்குமே கேட்க முடியாது போல இருக்கு, ஒரு சில விஷயத்துக்கு. ஆனால் அதை அளந்துக்கு நெருப்பு தொட்டா சுடுன்றோம், கையை திரும்ப விரல வச்சா காட்டுறோம், சொல்லும் போதே குழந்தை புரிஞ்சிக்கிறதுல. குழந்தையே புரிஞ்ச நாலு கழுத வயசு ஆகுது. ஒரு குழந்தை சின்ன குழந்தைக்கு சொன்னாவே அது நெருப்புன்னா தொடாதன்னா கேட்குது, அந்த குழந்தையே கேட்குது. சார் நீங்கள் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ன்றீங்க, உனக்கு புத்தி இல்லையா அப்படின்னு குழந்தை கேட்டானா சார், இப்போ அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அவ்வளோ கோவம் இருக்கும். உங்களை பறந்து அப்படின்னு நமக்கு கோவம் வரும் சார். நமக்கு நம்ம ஹியூமன் பீங் ஒரு சராசரி மனிதன். ஹலோ, உங்களுக்கு உங்கள் பேர் என்ன? கோதண்டன். கோதண்டன் இல்லை, ஒரு கோதண்டன் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொன்னது. எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்டது தப்பு தான் போல், அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம், அந்த நேரத்தில் ஏதாவது பண்ணுவோம். ஆனால் கோதண்டனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்காதீங்க, அதை எடுத்துருங்க. இல்லை, நீங்கள் புரிய வச்சுங்க, என் கண்ணை திறந்தீங்க. ஆனால் இப்போவே நீங்கள் இவ்வளோ பேசுகிறவங்க எங்கள் கம்பெனியில் சேர்ந்துட்டால் இன்னும் எவ்வளோ பேசுவீங்க? அதனால் தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க, இந்த கம்பெனிக்கு நீங்கள் லாக்கியில் கிளம்பலாம். அடுத்த ஆள் அனுப்பிவிடுங்க. நிம்மதியான உறக்கத்திற்கு கோயரான் மேட்ரஸஸ்.